டிக் டிக் டிக். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ பிப்ரவரியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பட் இத்தனை நாள் டிலே ஆகிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னு போய் படம் பார்த்தேன். ஸோ நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. டு பி ஃப்ராங்க், நான் நிறைய ஸ்பேஸ் மூவிஸ் பார்ப்பேன், நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்ப்பேன். நான் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சுட்டு போய் படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட். மேபி படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக படத்தை கொடுத்துருக்கலாம். பட் யூனோ வாட் ஐம் கோனா சே இஸ், தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, லைக் இந்தியன் சினிமாலேயே. ஸோ தமிழ் மூவிஸில், அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் மூவிஸ், கொஞ்சம் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண மூவிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இட்ஸ் அ ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கே ஒன் டைம் வாட்சபிளாக தான் பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிசப்பாயின்ட்மெண்ட். ஒரு ஸ்பேஸுக்கு போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக காட்டிட்டாங்க. பட் நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தில் யூஸ் பண்ணுற டெக்னீஷியன்ஸும் சரி, சிஜி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிக் 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 படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் என்ன தெரியுமா, ஒரு புது அட்டெம்ப்ட் இன் இந்தியன் சினிமா. அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த டீமை. புது புது ஐடியாஸ் கொண்டு வராங்க, தட்ஸ் எ குட் திங். பட் வி ஆர் பேயிங் ஃபார் த மூவி. ஸோ நம்ம காசு கொடுக்குறோம், அதுக்காக பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு டெலிவர் அ சம்திங், ஈவன் தோ இட் இஸ் எ நியூ கான்செப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு அட்டெம்ட் தான். லைக் மிருதன் ஒரு ஜாம்பி மூவியை பண்ணியிருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி இஸ் சூஸிங் அ குட் கான்செப்ட். பட் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் மைனஸ் என்னென்னா சிஜி ஒர்க் யூஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. சில இடம் இட்ஸ் குட் கேமரா ஆங்கிள்ஸ் நல்லா காட்டியிருக்காங்க. பட் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு செகண்ட் ஆஃப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட். செகண்ட் ஆஃப் லைட்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெயம் ரவிஸ் கேரக்டர் இந்த படத்தில், ஹீஸ் எ எஸ்கேப் ஆர்டிஸ்ட், ஒரு மெஜிஷியன், ஒரு திருடன். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு சூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸில் போயிட்டு ஒரு பொருளை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விதமே பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிப்பு வந்தது எனக்கு. இப்படிலாம் கூட சூஸ் பண்ணுவாங்களா ஒரு திருடனுக்கு? அவரோட பயோகிராஃபி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயம் ரவியோட பயோகிராஃபி போடுவாங்க போலீஸ்லாம் உட்கார வச்சு. ஒரு நாட்டு பார்த்தீங்கன்னா அழிய போகுது, ஸோ அதை காப்பாற்றணும். அட் த சேம் டைம் பையனோட சென்டிமெண்ட், ஜெயம் ரவியோட சன்னோட சென்டிமெண்ட் படத்தில், அது மட்டும் லைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபினிஷிங் எடுத்துன்னு போன விதம், யா இட்ஸ் ஓகே. பட் இட்ஸ் நாட் அப் டு த கிரேட். ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போகல. பட் ஸ்டில் அந்த அட்டெம்ட்டுக்காக வி ஹாவ் டு அப்ரிஷியேட். தட்ஸ் எ ஹியூஜ் பாசிட்டிவ் ஃபார் டிக் 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 மூவி. அண்ட் ஜெயம் ரவி சன் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டீப்பாக காட்டல. ஆஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி, எல்லோரும் கண்டிப்பாக அந்த நர்வஸ் இருக்கும். ஸோ அவரோட பார்ட் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஜெயம் ரவி ஹீஸ் லுக்கிங் ஹேண்ட்ஸம், ஹைட்டாக இருக்கார், நல்லா ஃபிட்டாக இருக்காங்க. நிவேதா பேத்ராஜ், யா, ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா லைக் ஷீ இஸ் எ பார்ட் ஆஃப் மூவி, நல்லா லீட் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் ரெண்டு மூணு கிளாமரஸ் சீன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, மேபி ஃபேன்ஸ்க்காக நினைக்கிறேன், அது தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஸோ ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஆஸ் அ காமன் மேன் படம் பார்க்குறப்போ. அதில் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம்னா இப்படி தான் இருக்கும்னு என் லைஃப்பில் நான் யோசித்ததே கிடையாது. பட் அது ஒரு விஷயம் டிசப்பாயின்ட்மெண்ட் படத்தில். ப்ளஸ்ன்னு சொல்கிறது செகண்ட் ஆஃப், பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்குது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்டோரி வைஸாக கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்துன்னு போகல. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ படம் ஃபினிஷ் ஆகும்போது ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சக்தி சவுந்தரராஜன், ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர். அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் மிக்சிங்லாம் சொன்னாங்க. பட் ரொம்ப 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 சேட், அது மியூசிக் இஸ் நாட் அப் டு த லெவல். ஸோ இம்மான் சாரோட 100வது படம். டிக் 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 சாங் நல்லா இருக்கு, குறும்பா சாங்கோட விஜுவல்ஸ் சூப்பராக இருக்கு. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேபி இம்மான் சாரும் லைட்டாக ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபார் படம் பார்த்தீங்கன்னா மை ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி வில் பி 2.5. இது ஒரு ஃப்ராங்கான ரிவ்யூ. ஸோ என்னோட ரேட்டிங் வச்சு, என்னோட ரிவ்யூ வச்சு, ஸோ டோன்ட் ஜட்ஜ் த மூவி. நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு புரியும். ஸோ தமிழ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஸ்பேஸ் ஃபிலிம்ஸ் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் படம் ரொம்பவே பிடிக்கும், பிகாஸ் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ ஸ்பேஸில் சரக்கு அடிக்கிறது, ஸோ நம்ம தமிழ் மூவிஸில் இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கிறாங்க, பிகாஸ் ஃபார் அ காமெடி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிலதெல்லாம் ஸ்பேஸில் பார்த்து சிரிப்பே வந்துச்சு அவங்க எடுத்துன்னு போன விதம். ஒரு ஸ்பேஸுக்கு போகிறது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே யோசித்தேன். ஸோ நீங்கள் கிராவிட்டி, மார்ஷியன் இந்த மூவிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மூவினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு குட் அட்டெம்ப்ட், ஒரு புது அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் படம். ஸோ அவங்க அவங்க பண்ண அட்டெம்ப்டுக்காக ஹார்ட் ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணி வேணால் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் எ கிரேட் மூவி இன் ஜெயம் ரவிஸ் கெரியர்,
பட் யா, ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப மகா மட்டமான படம் அப்படின்னா சொல்லலை, பட் இட்ஸ் எ டிசப்பாயின்மெண்ட் பிகாஸ் ஒரு ஸ்பேஸ் மூவி அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ, ஐ திங்க் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மை ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி வில் பி 2.5 out of 5. ஆல் த பெஸ்ட், ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஜெயம் ரவிக்கு. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்து இன்னும் பயங்கரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் தளபதியோட பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், மார்னிங் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஆல்பம் சாங் கண்டுக்காமல் போறியடி என்ன, 40% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எண்டில் இந்த ப்ரோமோ ஆட் பண்ண போகிற ரஃப் ப்ரோமோ பார்த்துட்டு வீடியோ எண்ட் ஆகிடும். ஸோ டூ ஃபாலோ மீன் இன்ஸ்டாகிராம், தேங்க்ஸ் ஃபார் த 70,000+ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ யா, வி ஆர் க்ரோயிங் ஃபாஸ்டர். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ யூ கேன் செக் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் இப்போ கொடுக்குற வீடியோஸ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன் எல்லாமே. இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்க, சந்திக்கிறேன். பீஸ் அவுட். நடந்து போற உண்மை ஒரு ஓரம் நடந்து போக சொன்ன லவ் டாக்டர் பந்தன் சொல்லிட்டு உண்மை போட்டு கொடுத்த ஒப்பந்தம்.